எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு ஒரு பொட்டேட்டோ ஸ்டர் ஃப்ரை செய்ய போறேன், கொரியன் ஸ்டைல்ல. அது நல்ல டேஸ்டா இருக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். கார்லிக் சில்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைசி, நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கார்லிக் பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுக்கு இந்த பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கிறேன். இங்கே பாருங்க பேபி பொட்டேட்டோஸ். இதை அப்படியே நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே வெட்டி வச்சிருக்கிறேன் ரெட் சில்லி, கார்லிக், கொஞ்சம் ஒனியன், கொஞ்சமாக ஜிஞ்சர், மற்றது லீட்ஸ். நீங்கள் அதுக்கு தேவையான சோஸ் வந்து பிளாக் பீன் சோஸ், சோயா சோஸ், ஒயிஸ்டர், இவெல்லாம் தான் தேவை. ஆனால் அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கு. நான் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் சால்ட் போட்டு, இது கொஞ்சம் மவிஞ்சு காயிட்டுது. இங்கே பாருங்கோ இந்த நைஃப் குத்தி வருது, நிறைய குக் ஆகக்கூடாது. இது ஓகே ஆயிட்டுது. நான் இதை எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கோ நைஃப் ஈஸியாக இருக்கா, இப்படி நசிச்சுட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கோ எல்லாத்தையும் இப்படி நசிச்சு எடுத்துட்டேன். இதை நான் இப்போ ஸ்டேர் ஃப்ரை பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸ்டேர் ஃப்ரை சில்லி ஆயில் இதை விட்டு செய்தால் நல்லா டேஸ்டாக இருக்குது. நீங்கள் நார்மல் ஆயிலும் விடலாம். நான் இந்த ஆயில் கொஞ்சம் விடுறேன். குக் பண்ணி வச்சுக்க பொட்டேட்டோவை இதில் போட்டு ஸ்டேர் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஸ்டேர் ஃப்ரை செய்கிறேன். இங்கே பாருங்கோ கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இந்த கார்லிக், ஜிஞ்சர், மற்றது இந்த ரெட் சில்லி, ஜிஞ்சர் எல்லாமே குக் ஆகிட்டுது. அதில் நான் கட் பண்ணி வச்ச அந்த லீட்ஸையும் போடுறேன். நீங்கள் க்ரீன் ஆனியன் இருந்தாலும் போடலாம். இதெல்லாம் குயிக்காக தான் நீங்கள் குக் பண்ணணும், கன நேரம் வைக்கக்கூடாது. இது கலர் சேஞ்ச் ஆகும்னா இந்த கட் பண்ணி வச்ச ஆனியனையும் போடுறது. இதுக்கு நான் சோஸ் சேர்க்க போகிறேன். பிளாக் பீன்ஸ், பிளாக் பீன் சோஸ் ஒரு ஸ்பூன் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் விடுறேன். ஒயிஸ்டர், ஒயிஸ்டர் வந்து ஒரு ஸ்பூன். அது சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு போடலை, சோயா சாஸ் விட்டபடியாக நிறைய உப்பு தேவையில்லை. நான் இதால் அரை ஸ்பூன் போடுறேன். நான் இந்தளவு சுகர் போடுறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் நாங்கள் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோவை போடுறேன். சூப்பராக இந்த ஸ்டேர் ஃப்ரை பொட்டேட்டோ ரெடி ஆகிருக்குது. நல்லா பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள் நல்ல சூப்பராக கொரியன் ஸ்டைலில் நல்ல ஸ்பைசி ஸ்டேர் ஃப்ரை பொட்டேட்டோ ரெடி ஆகிருக்குது. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், ரைஸோட அல்லது ரொட்டியோட கூட சாப்பிடலாம். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கோ. நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ்.